சீராக்கின் ஞானம் நான்காம் அதிகாரம். குழந்தாய், ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே. கையேந்தி நிற்போரை காத்திருக்க வைக்காதே. பசி திருப்போரை வாட்டி வதைக்காதே. வறுமையில் உழ்வோரை எரிச்சலூட்டாதே. உள்ளம் உடைந்தோருக்கு துயரங்களை கூட்டாதே. வறுமையில் உழ்வோருக்கு காலம் தாழ்த்தாமல் உதவி செய். துன்புறுவோரின் வேண்டுதலை தள்ளிவிடாதே. ஏழைகளிடமிருந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. உன்னிடம் உதவி வேண்டுவரிடமிருந்து உன் கண்களை திருப்பிக் கொள்ளாதே. உன்னை சபித்திட யாருக்கும் வாய்ப்பு அளிக்காதே. ஏழைகள் கசப்புணர்வினால் உன்னை சபித்தால் அவர்களை படைத்தவர் அவர்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பார். மக்களின் அன்புக்கு உரியவனாயிரு. பெரியோர்களுக்கு தலை வணங்கு. ஏழைகளுக்கு செவிசாய். அவர்களுக்கு அமைதியாக கனிவோடு பதில் சொல். ஒடுக்குவோரின் கையில் நின்று ஒடுக்கப்பட்டோரை விடுவி. நீதியான தீர்ப்பு வழங்குவதில் உறுதியாயிரு. கைவிடப்பட்டோருக்கு தந்தையாயிரு. அவர்களின் அன்னையருக்கு துணைவன் போல் இரு. அப்போது நீ உன்னத இறைவனின் பிள்ளை போல் இருப்பாய். தாயை விட அவர் உன் மீது அன்பு கூறுவார். ஞானம் என்னும் ஆசான். ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும். தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும். ஞானத்திற்கு அன்பர் வாழ்விற்கும் அன்பர். அதனை வைகரையிலே தேடுவோர் மகிழ்ச்சியால் நிரம்புவர். அதனை பற்றி கொள்வோர் மாட்சியை உரிமையாக்கிக் கொள்வர். அது செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார். அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கே ஊழியம் புரிகின்றனர். ஞானத்துக்கு அன்பர் ஆண்டவருக்கும் அன்பர். ஞானத்துக்கு பணிபுரிவோர் மக்களினங்களுக்கு தீர்ப்பு வழங்குவர். அதற்கு செவிசாய்ப்போர் பாதுகாப்பாய் வாழ்வர். ஞானத்தை நம்புவோர் அதனை உரிமையாக்கிக் கொள்வர். அவருடைய வழிமரபினரும் அதனை உடைமையாக்கிக் கொள்வர். முதலில் அவர்களை அது கோணல் வழியில் அழைத்துச் செல்லும். அவர்களுக்கு அச்ச நடுக்கத்தை வருவிக்கும். தனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் வரை அவர்களை அது கண்டிக்கும், வதைக்கும். தன் நெறிமுறைகளால் அவர்களை சோதிக்கும். அது மீண்டும் அவர்களிடமே வந்து அவர்களை மகிழ்விக்கும். அவர்களுக்கு தன் இரகசியங்களை வெளிப்படுத்தும். அதை விட்டு அவர்கள் விலகி சென்றால் அவர்களை அது கைவிட்டுவிடும். அழிவுக்கு அவர்களை இட்டுச் செல்லும். தன்னம்பிக்கை. தக்க நேரம் பார். தீமையை குறித்து விழிப்பாயிரு. உன்னை பற்றியே நாணம் அடையாதே. ஒரு வகை நாணம் பாவத்திற்கு இட்டுச் செல்லும். மற்றொரு வகை நாணம் மாட்சியையும் அருளையும் தரும். பாகுபாடு காட்டி உனக்கே கேடு வருவித்துக் கொள்ளாதே. பணிவின் பெயரால் வீழ்ச்சி அடையாதே. பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்து விடாதே. ஞானம் பேச்சில் புலப்படும். நற்பயிற்சி வாய்மொழியால் வெளிப்படும். உண்மைக்கு மாறாக பேசாதே. உன் அறியாமைக்காக நாணம் கொள். உன் பாவங்களை அறிக்கையிட விற்கப்படாதே. ஆற்றின் நீரோட்டத்தை தடை செய்ய முயலாதே. மூடருக்கு அடிப்பணியாதே. வலியோருக்கு பாகுபாடு காட்டாதே. இறக்கும் வரை உண்மைக்காக போராடு. கடவுளாகிய ஆண்டவர் உனக்காக போரிடுவார். பேச்சில் துடுக்காய் இராதே. செயலில் சோம்பலாகவும் ஈடுபாடின்றியும் இராதே. வீட்டில் சிங்கம் போல் இராதே. பணியாளர்கள் முன் கோழையாய் இராதே. பெறுவதற்காக மட்டும் கைகளை விரித்து வைத்திராதே. கொடுக்கும் நேரத்திலோ உன் கைகளை மூடிக்கொள்ளாதே.